மாதிரியான யோக பயிற்சிகளை பற்றி விளக்கம் சொல்லும் நம் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஏய்யா சொல்றான், அவன் ஆசானாக வேணும் என்று ஆசைப்படுகிறான் சொல்லி தருகிறான். முதல் ஆர்வத்தின் காரணமாக 10 பேர் வருவான், அதில் 4 பேர் நோய்வாய்ப்படுவான். இதை இந்த போர்டு பார்த்ததும் பிராணாயம் யோகா யோகா சென்டர் யோகா பயிற்சி தரப்படணும். இன்னும் 10 பேர் வருவான். அது இப்படி மூச்சை கட்டு அப்படி கட்டு இப்படி கட்டு செய்கையெல்லாம் அற்புதமாக காட்டுவான். இந்த செய்கையை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஆசை, எப்போ அற்புதமான ஆசான் வந்த உடனே யோகா பயிற்சி சொல்லி கொடுத்தார். அவனே அருணா இருக்கிறாயா, முத வாரம் அறுத்தான், இன்னும் அதே அறுப்பை மறுபடியும் கட்டி தீட்டிட்டு மறுபடியாக இருக்கிறான். இல்லை அப்படி ஏமாற வேண்டாம், நாங்கள் சொல்லக்கூடாது அதை. அதுக்காக உங்கள் ஆர்வத்துக்காக எது எது பேசுவதோ முறை தவறு, அந்த பாவத்தை நான் சுமக்க மாட்டேன். அவன் என்ன செய்வான், 100 போது அது யோகா சென்டர் யோக பயிற்சி தரப்படணும்னு ஆர்வம் மக்கள் காரணம் உடனே வருவான். எப்படிம்மா மூச்சை கட்டுவான், வயிற்று உணவு இருக்கக்கூடாது தெரியாது, முதல் பக்தியை சொல்ல மாட்டான், பக்தி என்பதோ புண்ணியத்தை பேச மாட்டான், உடனே வாய்ச்சி பயிற்சி தருவான். ஆர்வத்தின் இளைஞர்கள் இயல்பாகவே உஷ்ணம் இருக்கும், மூச்சை கட்டும்போது மலைச்சிக்கல் வரும். அப்படி என்ன சிவான், ஐயா இன்மும் மாதிரி உடம்பெல்லாம் மாறியா இருக்குன்னு சொல்லுவான். இது சகஜம், சோதனை வரதான் செய்யும், விடாதே அப்படிமா. அவதான் ஒரு நாள் ஒரு 100 பேர் வந்தானே, இது 10 பேர் 20 பேர் ஆஸ்பத்திரி போவான், கட்டில் கிடப்பான், மறுபடியும் 100 பேர் வருவான். இப்படியே இவருக்கு இவர் ஆசானாக இருப்பான், யோகா யோகா சிறந்த யோகியாக நடிப்பார். அவன் வெகுவ ஊருக்கு போயிட்டு இருப்பான். எவ்வளோ பாவம் தெரியுமா சொல்லும், அதில் எவத்தனை பாவம் வந்து குவியும் தெரியுமா, அது பாவம் இல்லவாது. அப்போ அப்படியெல்லாம் அது ஒரு கூட்டம் இருக்கட்டும், நாம் சொல்ல மாட்டோம். பக்தியை போதித்து அன்ன தானத்தையும் தியானத்தையும் சொல்லி பிறகுதான் யோகத்தையும் சொல்ல வேண்டும். முறை சரியை கிரிகை யோக மார்க்கம்ன்றார், யோகம் ஞானம்ன்றார். 3வது படியை பற்றி பேசுகிறோம். இப்போ 3வது படியே 1வது முதல் படியும் 2வது படியும் தகுத்து பேசிட்டு வரேன். இப்போ அது பேச்சின் சாரம் சரிகை கிரிகை யோக ஞானம் இருக்கும். அடுத்தது அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த 4 இருக்கும் பேச்சின் சாரம். இதேன் இது பேசப்படுகிறதுனா, இங்கே பேசுகின்ற கருத்துக்கள் தமிழகத்தில் ஆர்வம் உள்ள தொண்டர்கள் மக்கள் இருக்கிறார்கள். பிராணாயாமம் சொல்லி பிராணாயாமம் இங்கே சொல்லித்தருவானா சொல்லித்தருவானா, போகாதே, உடம்பை கெடுத்து விடுவார்கள். மலைச்சிக்கல் வரும், மலைச்சிக்கல் ஏற்பட்டால் உடம்பை ரத்தம் கெட்டுவிடும், ரத்தம் கெட்டுவிட்டால் அஜீர்ண கோளாறு வரும், அடிக்கடி பேதியாகும், வெகு விரல் இறந்து போவாய், இறந்து போட்டு போவாய் மகனே, கெட்டுவிடாதேன்னு சொல்வதற்கு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ பேசப்படுகின்ற கருத்து தமிழகம் பூரா போக போகுது. அப்போ ஆசான் சொல்கிறார், அதில் மேலே போர்டில் இருக்கும், அந்த கேசட்டில் ஆடியோ கேசட்லேயும் வீடியோ கேசட்டில் இருக்கும், பிராணாயாம பயிற்சின்னு இருக்கும். ஆஹா, ஒரே பொக்கிஷம் கிடச்சிட்டு இருப்பான், 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, 1 மணி நேரம் எடுத்துருக்காயா, மூச்சுக்கு ஆதர் சொல்லாமல் அவன் ஏதோ சொல்லுவான் ஆன்னு எதிர்பார்த்தான். 1 மணி நேரம் முதல் ட்ரிப்பும் அதே எடுத்துருக்கிறான், 3/4 நேரம் ராமதேவரை பூச்சி சுட்டியிருக்கான், அதே வார்த்தையை மறுபடியும் ஏயா இருக்கிறாங்க. இல்லை, ஏமாற்று வேலையர். அப்போ யோக பயிற்சி நான் உடனே சொல்லு மக்களை திரட்டுவேன், என்ன ஆகும், நான் இப்போ தான் மனித பெயரை எடுத்திருக்கிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.